கைலாஷ் வந்தாச்சு, கஞ்சா வாங்கியாச்சு, இன்னும் தியானம் மட்டும் தான் பாக்கி. அதாவது மக்களே, 1995க்கு பிறகு சோமாலியா மாகாணத்துல காத்தே வரல. ஏன்னா காத்து வர்றதுக்கு அங்க மரங்கள் இல்லை. ஆனா இவரு தியானங்கிற பேர்ல மூச்சு இழுத்து இழுத்து விட்டுக்கிட்டு இருக்காரு. உலகத்துல 65% ஆக்சிஜன் மக்கள் இந்த மக்கள் மூச்சிலேயே போகுது. அதுல 35% வெறும் அந்த தியானங்களுக்காகவே போகுது. 1993 முதல் பசுகளுக்காக கொலை நடக்கிறது. ஆனால் இவர் இங்க குசுடும் அளவு உடம்புல நீங்க ஆக்சிஜன் வச்சிருக்கீங்களா? மக்கள் கஷ்டப்பட்டு வளர்ந்துகிட்டு இருக்காங்க. இவர் ஜாலியா சாகுறாரு பாருங்களேன். சாகுற அளவுக்கு உங்களுக்கு சந்தோஷமா இருக்கா? பாய் பாய் இல்லப்பா, நான் பவன் ராஜபவன். தங்கச்சியை மாதிரி தெரியல, மோட்டிவேஷனை கொடுத்துருக்கேன். தண்ணி குடிக்கலா? இல்லைப்பா, 2012க்கு பிறகு தண்ணியை குடிக்கிறதில்ல. எச்சியும் குடிக்கிறேன், வேர்வையை குடிச்சுக்கிறேன். என்ன பண்ணுறேன்? சாப்பிட்டேன், தண்ணி குடிக்கிறேன். சவுத் ஆப்பிரிக்கால கேப்டவுன் அப்படிங்கிற மாகாணத்தில் தண்ணியிலன்னு கவர்மெண்ட் அறிவிச்சிருச்சு. 2020 21 சிட்டிகளில் தண்ணி இருக்க போறதுலன்னு பிபிசியில் ஒரு வெள்ளக்காரர் சொல்றாங்க. நம்ம நில குழியில தண்ணி இல்ல, இந்த கபடி கபால் கொண்ட குழியில தண்ணி கேட்குது. ஒரு சென்சஸ் சொல்லுகிறது, ஒரு மனுஷ வாழ்க்கையில 3 பக்கெட் தண்ணி தேவைப்படுதான் மீசை வச்சுக்கிறதுக்கு. நான் மீசை வைப்பதே இல்லை, இதற்காக வரைந்து திருகிறேன். ஆனால் இந்த கபடி கபால் தண்ணி குடிக்கிறான். தண்ணி குடிக்கிறாயா? மக்கள் வரி கட்டி ஜிஎஸ்டி கட்டி கஷ்டப்பட்டு வாழ்றாங்க. இவன் ஈஸியா செத்துறான். அதுவே வரல, உனக்கு ஆய் வருமா? 2030 ஒரு சென்சஸ் எடுக்கிறாங்க. ஆமா, 2019 ஆச்சு. நீங்க சூத்த முடிட்டு ஆய் போடுற மாதிரி வருமா? மக்களே, 2003 பாத்தீங்கன்னா ஒரு சென்சஸ் எடுக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, நம்மளோட நாட்டோட கழிவெல்லாம் 3ஆம் உலக நாடுகளுக்கு அனுப்புறோம். காலையில பொங்கல்ல சாப்பிடுற கடுகு கம்போடியா கடல்ல போய் கலக்குது. அங்க இருக்கிற அந்த சின்ன சின்ன மீன்கள், அந்த ஆமைகள், அந்த வேல் எல்லாத்தோட வயிற்றுலையும் பிளாஸ்டிக் போய் கலக்குது. அதுக்காக நான் என்ன சொல்றேன்னா, எல்லாத்துக்கும் ரோபோட் வந்துருச்சு. ஆனா இன்னைக்கும் இந்த மலத்தை மனிதர்கள் தான் அழுறாங்க. அதுக்காக தான் சொல்றேன், ஆதித்யா வர்மா ஆய் போவாங்க. நீங்க ஒரு தமிழனா இருந்து வயிற்றுக்குள்ள அடக்கி வச்சுக்கோங்க. என்ன கேட்டீங்கன்னா, நான் 2010ஆம் ஆண்டுகளுக்கு அப்புறம் ஆயே போல ஒரு ஒரு துளி மூத்தான் போல. ஆகையால தமிழா, நீ ஒரு உண்மையான தமிழனா இருந்தா உன் ஆசனாவைய அடக்கிக்கோ, மூடிக்கோ. ஒரு துளி ஆய் கூட வரக்கூடாது. என்ன சொல்றது வர்மா? வர்மா ஏய் ராரா ட்ரெஸ் கைச்சாச்சாலோ. டேய் எவர நீ? ஏமிடா இது? ஏமி இது டம்முனா குடுக்கா? இது டம்முனா குடுப்பியா? யாரா அது நைட்டில் நச்சன వచ్చుంది? ఏయ్ ரொமான்ஸ் చేశారురా? ரொమాన్స్ చేశారా? చూసావా మక్కలు ఈ రోజు వచ్చి రాజభవన్ తెలుగులో பேசுறா. இன்னைக்கு தேதிக்கு காவிரியோட தண்ணி இல்ல, ஆனா ரெட்டிக்காரு சுன்னிக்கு சுகம் தேடுறாரு. இவர் விடலாமா? நான் கேக்குறேன், இவர் விடலாமா? ராஜபவன் గారు ఏమిరా బాడీ ரொம்ப weight వస్తుంది, కొంచెం షిఫ్టింగ్ చేస్తారా? ఇక్కడ అడిచి ఊచింది, అక్కడ లవ్ ఓడ గర్ల్ ఫ్రెండ్ అడిచా తప్పులని చెప్పింది. మనకి షిఫ్టింగ్ లేదురా, కట్టింగ్ చేస్తావా? నాను ஒரு விந்தந்தான் வாயினில் என் கோல், என் பின்னே தூடை பிளந்தால் உன் முன்னே மோர். லோட்டஸ் ஃபிளேவர். என்ன தம்பி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? யோ நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நீங்க பண்ணுங்க. அதுக்கு ஏன் பிளாஸ்டிக் உபயோகிக்கிறீங்க? இவங்க அந்த காண்டத்தை யூஸ் பண்ணி தூக்கி போடுறாங்க, ட்ரைனேஜுக்கு போகுது, அது கடலில் கிடக்குது. ராட்சத சுறாக்கள்லாம் அதை வந்து ஏதோ பபுள் கம் நினைச்சு மென்னு வயிற்றுல போய் மாட்டி செத்து போகுதுங்க. சார் நான் செய்யலையா? ஜி மேலே அப்படி யாராங்க இருக்கு? இருங்க, கருத்தை சொல்லிக்கிட்டு இருக்கேன். யோ அதை நீ கருப்பை போய் நம்ம உட்காந்து தான் சொல்லியா? மக்களே நான் கேக்குறேன், மீனுக்கு மூக்கு கிடையாது, அது கில்ஸ் தான் இருக்கு. எனக்கு கொஞ்சம் இருக்கு. அந்த கில்ஸ் இருக்கே, அந்த கில்ஸ்ல அந்த காண்டம் போய் மாட்டி கவலை மூச்சு விட முடியல. மூச்சு விட விடாம தவிச்சு சாவதுங்க ஒரு மீனும். யோ நீ தொண்டை மேல உட்காந்து அவ செத்துட்டாயா? எனக்கு தெரியாது. வாங்க, ரெண்டு கொண்டாட்டி வாங்கலாம்.